இன்றைக்கு ஞானத்தாளிசை அப்படிங்கக்கூடிய மாணிக்கவாசக சுவாமிகள் என்கின்றவரால் எழுதப்பட்ட ஒரு பகுதியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாசி நினு நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞான கண்ணால் அதனை நாடி செயல் கண்டு சிச்சி என முறையற்றனை சினமற்றனை உயிர்கள் செய்யும் அந்நினைவற்றனை நேசத்துடன் கூடி பூசி குலவரவற்றனை கோளற்றனை பாவக்குடியற்றனை நலமுற்றனை குடியேறினை மேலாம் காசி புனல்தனில் மூழ்கினை கரையேறினை காட்சி கண்டாய் அறங்கொழுவாகிய சபை மேவினை மனமே. நேற்றைக்கும் எந்தாத நாளும் சொன்ன அந்த ஞானத்தாளிசை இதை படிச்சுட்டு இரண்டு மூன்று அன்பர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு அவங்க என்னென்ன அனுபவம் உற்றார்கள் அப்படிங்கிறத அவங்க போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த ஞானத்தாளிசையை கேட்ட போது நீங்கள் சொன்ன அந்த விரிவாக்கத்திலே மனதை செலுத்திய போது எங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஒரு அடியவர் வந்து நாசி முனைங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அது இல்லை நீங்கள் சொல்கிறது நாசி முனை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அடியவர் வந்து அவர் வந்து எங்கிட்ட இது இல்லை நாசி முனை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவரவர்கள் என்னென்ன பயிற்சி உண்டோ அந்த பயிற்சி முறையில் அவங்க குருநாதர் என்ன உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசத்தின்படி நின்று அவர்கள் பயிற்சியை மேற்கொள்ளலாம். வாசிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நாளையில் ரோம் சாம்ராஜ்யத்தை சீர்திருத்த முடியாது, அதுக்கு பலகாலம் பயிலணும். அவை குரலில் வந்து ஒரு பதிகம் முழுவதும், அதாவது 10 குரல் முழுவதும் நீ பலகாலம் பயின்றால் பலகாலம் பயின்றால் பலகாலம் பயின்றால் பண்டு அரணை அர்ச்சித்தால் அப்படியே தான் சொல்லிட்டு வராங்க அந்த அம்மா வந்து. அப்போ அமுததாரணை கிடைப்பதற்கு ஒரு நாளையில் எதுவும் செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு பால் கடையிறோம் தயிர் கடையிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த நாளையில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு தயிரை கடையணும், அப்போ தான் வந்து வெண்ணெய் திரண்டு வரும். 6 மணிக்கு மேலே 6.5 மணிக்கு மேலே தயிர் கடையிறவங்க தயிர் கடைய மாட்டாங்க, ஏன்னா சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அந்த வெண்ணெய் வந்து திரளாது, அதில் வெப்பம் அதிகமாகி வெண்ணெய் திரளாது, அதை எடுத்து நம்மளால் கட்டியாக போட முடியாது. அப்புறம் அப்படியே திரண்டானாலும் கொஞ்ச நேரம் ஜில்லிட்டு போகணும்னு வச்சுருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு தான் எடுப்பாங்க தயிர் கடையிறவங்களை. அப்போ இப்போ நம்ம கடையிற இது வந்து சாதாரண பால்லேருந்து கடையக்கூடிய வெண்ணெய், அது அமிர்தம் பதம் அதுக்கு நிறைய சொல்லுவாங்க, வெண்ணெய்க்கு பதம்னு சொல்லுவாங்க வெண்ணெயின்னு சொல்லுவாங்க. அதை கடைஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு புறத்தே கடையக்கூடிய ஒரு பொருளுக்கே நேரம் காலம் பார்த்து அது திரண்டு உருண்டு நமக்கு பக்குவமாக வந்து சேருவதற்கு நாம் இந்த முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறோம். ஒரு நாளையில் நான் வந்து இதை பயிற்சி பண்ணுறேன்னு நம்ம பயிற்சி பண்ணி இது பெற முடியாது. பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் சற்றே நல்லறிவு மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊழி காலமாக நம்ம பயின்று அரணை அரிசிக்க வேண்டும். என்ன பயில வேண்டும்? இந்த யோக பயிற்சி, இந்த ஞானப்பயிற்சி பயில வேண்டும். பயிலன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ராக்டிஸ் மூலமாக தான் இதை பிடிச்சிக்க முடியும். நேற்றைக்கு ஒரு 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 பாடத்தில் உங்களை கவனம் வைக்க சொல்லி சொன்னேன், தாழ் அனுபவம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு. முந்தாவது நாள் நேற்றைக்கு முன்தினம் சுழியாகிய முனை கண்டபின், அந்த சுழி முனைங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ நான் சொல்லுவது அனைத்தும் என்னுடைய குருநாதராகிய பேரண்ட நாயகன் எனக்கு உணர்த்திய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். இது அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான் வந்து என்கிட்ட கேட்குற குழந்தைங்களுக்காண்டி இதை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குருநாதர் என்ன சொன்னாரோ அதில் நின்று வாசிப்பயிற்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் 15 வயதுலேருந்து நான் அன்பர்களை சந்தித்து வரேன். வாசிப்பயிற்சியின் மூலமாக மனநிலை பிறண்டவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமான பேர்கள். ஏன்னா குருநாதன் சொன்ன சீலத்தில் அவர்கள் நிற்கவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை தெளிவு. அதனால் இந்த பயிற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த நிலை தடுமாற்றம் அடைந்தாலும் கூட அவர்களை எல்லாரும் சித்தர்கள் அப்படிங்கக்கூடிய நிலையில் வச்சுருக்கிறாங்க. ஆர்வம் காரணமாக அவர்கள் தாறுமாறமாக பண்ணினா கூட அவங்களையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாய மரபு நம்ம மரபு. அதனால் நீங்கள் வந்து தாறுமாறமாக நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ணி நீங்கள் இதில் நிலைகேட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என் குருநாதன் சொன்ன சீலத்தில் நான் நின்று நான் எட்டி பிடித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நேற்றுக்கு தாழ் அனுபவம் பற்றி சொல்லியிருந்தோம். முந்தாவது நாள் சுழிமுனை முனை நுனி கண்டபின், சுழி முனி கண்டபின் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கு எதை சொல்கிறேன்னா நாசி நுனி நடுவே அப்படிங்கிறத சொல்கிறாரு.
நாசி நுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் தன்னை நாடி செயல் கொண்டு. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க கண் ஊனக்கண். நீங்கள் பயிற்சி பெறும்போது இந்த சாதாரணமாக நீங்கள் இந்த தாழ்பால் இதெல்லாம் திறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொங்கலுக்கு நம்ம வீடெல்லாம் துடைக்கிறோம், சுத்திகரம் பண்ணுறோம் அப்படின்னா தாழ்பால் போடுவீங்க, அந்த தாளை திறக்க முடியாது, கொஞ்சம் சிக்கி போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, பொங்கலுக்கெல்லாம் வீடு துடைக்கும் போது அதை துருசு நிற்பதற்காக வேண்டி கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேங்காய் வச்சு அந்த துருசுகள்லாம் துடைச்சிட்டு அதில் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊட்டு விட்டு ஊற வச்சிங்கன்னா உள்ளே போவதும் வருவதுமாக இழுப்பதற்கு இதாக இருக்கும். இதில் இவர் சொல்லியிருக்கிற தலைப்பே ஞான தாள் இசை. ஞான தாள் தாளை வந்து இசைந்து, அதாவது கண்ணாபண்ணான அதை இயக்கக்கூடாது, அது கூட நம்ம இசைந்து இயக்கணும். அந்த அந்த தாழ்பாலை திறக்கிறதுக்கு நம்மளுடைய மனம் மொழி மெய்களால் அந்த உணர்வு நிலையை இசைந்து கொண்டுட்டு போனால் தான் இந்த அனுபவத்தை பெற முடியும். அப்போ இந்த அனுபவத்தை பெறுவதற்கு இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். நாசி நுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் தன்னை நாடி செயல் கொண்டு. இப்போ நான் நாசி நுனி நடுவே திருக்கூத்து காணும்னு சொல்லலை, ஞானக்கண் அப்படிங்கிறார். ஊனக்கண் வந்து துருசேரி போயிருக்கு. என்ன துருசேரி போயிருக்கு, எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். கோழியை பார்க்குறோம், குருவியை பார்க்குறோம், கொக்கை பார்க்குறோம், எல்லாம் இறை வடிவமாக பார்க்குறோம், தனித்தனியாக பிரித்து தான் பார்க்குறோம். எல்லாம் இறை வடிவம்னு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நம்மளை வர வைக்கணும். அப்படி வரை வைக்கிறதுக்கு எப்படி இந்த தாழ்பாலை பூட்டு திறக்கிறதுக்காக வேண்டி நம்ம துருசு நிற்கிறோமோ அது மாதிரி காலையில் நமக்கு சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 5:30 வாக்கில் 6:30 தான் சூரிய உதயமாகும். அது ஒவ்வொரு நொடி அந்தந்த மாத பிறப்பினுடைய அடிப்படையில் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் 5:30 6:30 அந்த சூரிய உதயத்தில் கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணை காட்டி என்னுடைய அகமும் புறமும் சுத்திகரமாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய வாசியை இந்த சூரியனை பார்த்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வளர்பிறை அஷ்டமி திதியிலிருந்து தேய்பிறை சதுர்த்தி திதி வரைக்கும் பூரணச்சந்திரனுடைய கிரணங்கள் ரொம்ப ஒளி புரிந்திருக்கும். அப்போ வளர்பிறை அஷ்டமியிலேருந்து தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி நாள் வரைக்கும், அந்த நாளையில் சந்திரோதய சந்திரம் தோன்றிய போது அதை பார்த்து உங்கள் கண்ணில் உண்டான துருசுகளை நிறுத்திக்கோங்க. சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி. அப்போ சூரிய ஜோதி எங்கே இருக்குது, சந்திர ஜோதி எங்கே இருக்குன்னு எனக்கு நீங்கள் என்னுடைய உடலுக்குள்ளே இந்த சூரியனுடைய அம்சம் எங்கே இருக்குது, சந்திரனுடைய அம்சம் எங்கே இருக்குன்னு என்னுடைய உடலுக்குள்ளே காட்டித்தா அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கிட்டு இந்த உடல் இந்த உடல்னால் நம்ம என்னென்ன, இந்த கண் கொண்டு நம்ம என்னென்ன செய்தோமோ அதை வந்து துரிசு நீக்கக்கூடிய கருணையை இந்த புற ஆகாயத்தில் பூத ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் செய்வார்கள். அகத்தில் வந்து 3 மண்டலத்தின் முக்கிய தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்புள் பகுதி வரைக்கும் அக்னிகலை செயல்படும். விசித்தி சக்கரம் வரைக்கும் சூரியகலை செயல்படும். விசித்திக்கு மேலே சந்திரகலை செயல்படும். இது நம்ம உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய இயக்கம். இது பூத ஆகாய இயக்கத்தோடு இல்லை, இது வந்து இந்த உடல் நிலையில் பெறக்கூடிய சிதாகாயத்தில் பெறக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வழியாக இதை கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்களேயானால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, அதாவது உங்களுடைய சரணாகதிக்கும் உங்களுடைய பயிற்சி முயற்சிக்கும் தகுந்தவாறு ஏதேனும் ஒன்றை இந்த பிறந்த பிறவிக்கு ஏதேனும் ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பிறவிக்கு ப்ரொமோஷன் போட்டால் அது அப்படியே போயிடும். இல்லாட்டி ஏற்கனவே நந்து நிலை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள். நந்து நிலையிலேருந்து நம்மளுடைய உயிர் வந்து நல்லடக்கம் ஆன பிறகு, அதாவது நம்ம அடக்கம் பண்ணுவதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோன்னா சுடாமல் நந்து நிலையிலேருந்து மேல்நிலைக்கு போகும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நுழைவோம். நாசி நுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் அதனை நாடி செயல் கொண்டு. ஞானக்கண் கொண்டு தான் அதை பார்க்க முடியும். நாசி நுனியில் நீங்கள் நயனத்தை வந்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்ணில் பெறக்கூடிய அந்த அண்டரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை வந்து அவைப்பாட்டி. அந்த அண்டரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நடனத்தை, அண்டத்தில் அரண் நடனமிடக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை, கண்ணார் அமுதக்கடலாக இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை நம்ம பெறலாம் அப்படிங்கிறாரு. நாசி நுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் தனி நாடி செயல் கண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே வந்து நம்மளுடைய திருமூல திருமந்திரத்தில் சொல்லார், நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை,
ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை, நான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவனவனான. உணர்வு அப்படிங்கிறது நான் நம்மளுடைய உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மிக பவித்திரமான ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த உணர்வுங்கக்கூடியது. இதை வந்து வேறு விதமாக மணிவாசக பெருந்தகை சொல்கிறாரு, நீராய் உருக்கி ஆறுகிறாய் நின்றானே அப்படிங்கிறார். அந்த நீராய் உருகுதல்ங்கிறது நமது உணர்வு நிலை. உச்சந்தலையிலிருந்து மூலத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கு ஒரு மிக மென்மையான ஒரு நீரோட்டமாக அதை போகுது. இதையே வந்து அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, அத்தா உன் அடியேனை அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அப்படிங்கிறாரு. எம்பெருமான் ஞானதேசிகனாக வந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய அவனுடைய அருள் நோக்க நம்ம மேலே படும்போது அதுவே வந்து தீர்த்த நீராடுதல். நம்மளுடைய நீர், நம்மளுடைய நீர்மைத்தன்மை, நம்மளுடைய உடலினுடைய ஒரு அனுபவ பொருள் அது நமக்கு தரக்கூடியது. அதை நீ வந்து எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக சொல்கிறாங்க. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்துடில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை. இப்போ நம்ம இந்த இந்த இதுக்குள்ளே வச்சோம்னா ஓட்டம் நமக்கு இப்போ முதல்ல கொஞ்சம் பயிற்சி பண்ணும் வரைக்கும் வாசி ஓட்டம் எங்கே போகுது வருது அப்படிங்கக்கூடிய நம்ம நிற்போம். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு எம்பெருமான் உணர்த்திய ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சங்கத்து பிள்ளைங்க நீங்கள் பிரச்சனை இல்லை, யாரும் இதை கேட்கிறவர்கள் இதில் ஈடுபாடு கொண்டு கேட்குறவங்க இதுபடி நீங்கள் செய்யுங்க, தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் குருநாதர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் உபதேசம் வாங்கினீங்கன்னா அதுவே நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய வழிகாட்டுதலாக இருக்கும். அப்போ நாசி நுனிங்கிறது இங்கே தான் உங்களுடைய கவனம் வைக்க வேண்டும். இங்கே கவனம் வச்சுட்டு உங்களுக்கு நாசி நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் அதில் வச்சுட்டா இவரும் திருமூலரும் அதை தான் சொல்லார், ஓட்டமும் இல்லை. ஓட்டம்ங்கிறது நீங்கள் கொஞ்ச காலம் பயிற்சி பண்ண வெளியே இருந்து மூச்சை உள்வாங்கி அப்புறம் மூச்சை வெளிவிடக்கூடிய அந்த ஓட்டங்கள் எல்லாமே எதுவுமே நிற்கிறதில்ல. மன ஓட்டங்கள் நிற்கிறதில்ல, சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறதில்ல. ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லப்போனால் இந்த உடலே ஓட்டம் ஓடப்போகிறதில்லை. அது அதற்குள்ளேயே ஒரு இன்ப வடிவாய் ஞான அனுபவத்தை பருகி கொண்டு அது அங்கேயே இருக்கக்கூடிய அது அற்புதமான ஒரு அருள் அனுபவம். அதை வந்து அதான் சொல்கிறேன், ஒரே நேரத்தில் இதை நம்ம வந்து உடனே பிடிச்சிட முடியாது. ஒரு சமயம் நாளைக்கு இட்லி அவிக்கிறதுக்கு இன்றைக்கி மாவு அரைச்சி வைக்கிறோம், இன்றைக்கி உடனே மாவை வச்சு அரைச்சி இட்லி அவிச்சா என்னம்மா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இன்றைக்கி அவிச்சு இட்லி அவிச்சா இட்லி நல்லா இருக்காது, அவ்வளோதான். நம்ம என்ன ருசிபாவத்துக்கு நம்ம பழகியிருக்கோமோ அந்த ருசி நமக்கு கிடைக்க போகிறதில்லை. அப்போ நம்ம முறையாக 4-5 மணி நேரம் அரிசி பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி 8 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் அதை பொங்க வச்சு அப்புறம் காலையில் இட்லி வச்சா தான் அந்த இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாளைக்கு செய்யக்கூடிய இட்லிக்கு இன்றைக்கி நம்ம தயாராக்கிக்கிட்டோம்மா. இந்த உடலை எத்தனையோ தோச்சு குப்பையில் கூளத்தில் அழுக்கில் எல்லாத்திலும் தோச்சி எடுத்துருக்கோம், அதை வந்து கழுகி எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் பாருங்கள். இப்போ இஞ்சியெல்லாம் இஞ்சி இருக்குது பாருங்கள், இஞ்சியில் வந்து மேல் தொழிலும் அழுக்கு இருக்கும், அந்த மேல் தொழியோடு நம்ம சமைக்கக்கூடாது. இஞ்சியை நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது உள்ளே வந்து பீரிடான்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அது வந்து நம்ம மருந்து அடிக்கிறது எல்லாமே போய் அது உள்ளே போய் நின்றுப்போம். அது எல்லாத்தையும் சுத்திகரம் பண்ணி அதை கழுவி ஆன பிறகு நம்ம இஞ்சியை உபயோகிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அந்த இஞ்சிக்கு விஷம் மேல் தோலில் அப்படின்னு ஒரு இதில் வந்து சித்த மருத்துவில் ஒரு பழமொழியே உண்டு, வைத்திய சாரத்தில் அந்த பழமொழியே உண்டு. அப்போ நம்ம வந்து எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணினாதான் அது வந்து அதனுடைய பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து சொல்கிறாரு, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவனவனம், நானே சிவனுங்கக்கூடிய நிலையில் அப்படியே நிலச்சி நிற்கிறதுக்கான பயிற்சி இது. அப்போ நம்ம எவ்வளோ பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு பாடலில் சொல்வார், நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்துட்டு உயர்வலா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லை தானே. அப்போ துயர்களா வாயுவை உள்ளே அடக்கி, இந்த வாயுவை வந்து நீங்கள் உள்ளே வெளியே போய் வந்து வெளியே போய் வந்தேன்னா இங்கே உள்ள எல்லாரு சுவாசங்களும் இயற்கையினுடைய சூழ்நிலைகளும் நம்ம உள்ளே வாங்கி வெளியே விடும்போது நமக்கு மாயை பற்றிக்கும். பயிற்சி பண்ண வெளிமூச்சு உள்மூச்சினுடைய சுவாச கட்டுப்பாடு வரும், அப்போ உனக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அதை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் எதை சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு வலியுறுத்தக்கூடியது எது அப்படின்னா நீங்கள் நாசி மூக்கை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாசி முனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம், நாசி நுனி நடுவே இங்கே தான் திருக்கூத்து காணக்கூடிய நடனம் இருக்குது. இது வந்து கண் பார்வையை இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் காணக்கூடிய ஞான ஒளியை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறதுனால நாசி ஒளியே
நடுவே திருக்குத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் அதனை நாடி செயல் கண்டு சிச்சி என முறையற்றன. அதுக்கப்புறம் உலகத்தில் யாராவது எதையாவது இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு திரியுறாங்க பாருங்க, சிச்சி என முறையற்றன. யார் என்ன பேச்சு பேசினாலும் நமக்கு முன்னாலெல்லாம் நம்மளும் கூட எல்லார்ட்டையும் என்ன பேச்சுனாலும் பேச கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஊர் ஒம்பு கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம், அதை பேசுவோம் இதை பேசுவோம் இதை பேசுவோம். சிச்சி முறை என்னத்தையோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க உரையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு என்ன இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாது. இது வந்து நம்மளுடைய வாசியினுடைய தரத்தை குறைக்கும். வெளியில் போகுதும் வருதுமா அது கோபத்தை அவங்கள உண்டு பண்ணி என்னென்னமோ அது முறை மாற்றிடும். அதனால் சிச்சி என முறையற்றனே சினம் அற்றனே, இந்த உரைகள்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறத வச்சுட்டோம். அப்புறம் வந்து சினம் நம்மளை விட்டு கோபதாபங்கள்லாம் போயிட்டு உயிர்கள் செய்யும் அந்நினைவும் அற்றனை. நான் நினச்சி பார்த்து நான் என்ன கொடுக்கல் பண்ணியிருக்கேன், என்ன வாங்கல் பண்ணியிருக்கேன், எப்படி சமைக்கணும், எப்படி வேலைக்கு போகணும், அந்த வேலையினுடைய தொழில்நுட்பம் என்ன, அது என்ன, இது என்ன. அப்புறம் நேரத்தே அவர் சொன்னார், நான் வியாபாரமே பண்ணுறதில்ல, அப்படி பண்ணால் கூட அது பொய்யாயிரும், அதனால் நான் அதை வேறு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு இதே பகுதியில் ஞான தாளிசிலே சொல்கிறார். அப்போ பொய்மை வியாபாரம் இங்கே ஒழிக்கப்படுகின்றது. அப்போ மெய்ஞானத்தை தேடி நமக்கு போகிறோம். சினமற்றனை உயிர்கள் செய்யும் அந்நினைவற்றனை நேசத்துடன் கூடி கூசி குலவரவற்றனை கோளற்றனை. அப்போ நம்ம வந்து எல்லாரும் நேசத்துடன் கூடி கூசி குலவரவற்றனை, நான் வந்து எல்லா சொந்தம் பந்தம் அது இதுன்னு சொல்லி நான் கூடி குமர்ச்சம் போடுறேன், அது எல்லாம் என்னை விட்டு போயிட்டு. அப்புறம் கோள் அற்றனை, நவகோள்கள் என் விஷயத்தில் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடியது, நாள் என் செய்யும், இணைதான் என் செய்யும், இணை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கோற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் தண்டையும் சலங்கையும் என் முன் தோன்றிடலே அப்படிங்கிறார். அப்போ இவைகள்லாம் எனக்கு எதுவும் செய்யாது. அல்லல் என் செய்யும் அருவினை தான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை சிற்றம்புலனார்க்கு எல்லை இல்லாத அன்பு கொண்டவர்க்கு, இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. கோளற்றனை பாவக்குடியற்றன், இனிமேல் நான் எனக்கு கடந்த ஜென்மத்தில் உள்ள பாவம், இவன் செஞ்ச பாவம், அவன் செஞ்ச பாவம், யாருமே நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பூட்டேன், ஒப்பாட்டேன், அவனுக்கு ஒப்பாட்டேன், அவங்க செஞ்ச பாவம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. தீது நன்றும் பிறர் தர வருவதில்லை, ஆனால் எல்லாரும் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் சொல்வார், குடியற்றனை கோளற்றனை பாவக்குடியற்றனை நலமுற்றனை, உனக்கு எல்லா நலமும் உனக்கு வந்து சேர்ந்துருது. இந்த நலத்தை தான் அவன் நலம்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. மணிவாசக பிறந்தவர் கூட நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கினே அப்படிங்கிறார். இப்போ நலம்ங்கிறது அவனை பெறுவதான் நலம், ஏனைய நலங்கள்லாம் இல்லை. நலம்தான் இல்லாத சிறியேற்குன்னா நம்ம என்ன நலம்னு நினச்சிக்கிட்டோம், பொருளாதார நலம், வீடு, மனை, மக்கள் இதெல்லாம் நலம்னு நினச்சிக்கிட்டோம். மணிவாசகருக்கு இல்லாத வீடு நலமா? அவர் பெரிய மந்திரி பதவியிலலாம் இருந்தார், அவருக்கு எல்லாமே வேண்டான்னா எது நலம்தான் இல்லாத. இதெல்லாம் எனக்கு வந்து எம்பெருமான் அருளி அருளி பாட்டினால் எனக்கு இது எல்லாம் கிடைச்சிது. அதனால் கூசி குலவரவற்றனை கோளற்றனை பாவக்குடியற்றனை நலமுற்றனை குடியேறினை மேலாம் காசி புனல்தனில் மூழ்கினை கரையேறினை காட்சி கண்டாய் அரண்குழுவாகிய சபை மேவினை மனமே. இப்போ நீ இத்தனையும் விடுபட்டு போச்சுடாப்பா உனக்கு, எதனால் அப்படின்னா நாசி முனை நடுவே திருக்குத்தாகிய நடனம் ஞானக்கண்ணால் தனி நாடி செயல் கொண்டு. இந்த அருள் அனுபவம் உனக்கு வந்தால் இத்தனையும் கிடையாது, அது வரைக்கும் நமக்கு இது இத்தனையும் வரும். அப்போ நம்மளை எப்படி வழிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கவனத்தை வந்து நாசி நுடியில் வைங்க, அப்போ ஞானக்கண் மூலமாக உங்களுக்கு அருள் அனுபவம் கிடைக்கும், பழைய பாவக்கணக்குகள் அத்தனையும் அற்றுப்போகும், நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் எதுவும் உங்களை வாட்டாது, நீங்கள் உயரிய ஞானிக்கு போவீங்க. காசி புனல்தனின் மூழ்கினை கரையேறினை, நீ எப்படி உனக்கு இந்த அருள் அனுபவம் வந்ததுன்னா நலமுற்றனை குடியேறினை மேலாம் காசி புனல், அப்போ நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் என் அருட்புனலால் துடைத்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து இழியும் ஆனந்தம்தான் ஆறு, இழியும்னா விழுதல், மேலிருந்து கீழே விழுதல். அந்த அருள் அனுபவம் எனக்குள்ளே வரும்போது காசி புனல்தனின் மூழ்கினை. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு நினப்பு இருக்குது அப்படின்னா, காசியில் குளிச்சா நம்ம எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இவர் சொல்கிறாரு, இதுதான் காசி புனல், உன்னுடைய அருள் அனுபவத்தின் மூலமாக உனக்குள் வந்து விழக்கூடிய சந்திரமண்டலத்து அமுது ஆக்கி அந்த அமுது உன்னுடைய உடலுக்குள்ளே பாஞ்சுதுன்னா அதுதான் காசி புனல். காசி புனல்தனின் மூழ்கினை கரையேறினே, அப்போ உனக்கு இந்த பிறவிக்கடல்லிருந்து கரையேறினேன்னா, இதுவரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய நடுக்கடலுள் அகப்பட்டுக்கிட்டு இன்பம் துன்பம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் துவந்துவங்களில் அடிபட்டு அப்படியே அந்த பெரிய சம்சார கடல் பிறவி கடல் இதில் சூழ்ந்துக்கிட்டு என்னை சுற்றி சுற்றி வர எனக்கு கரையேற வழி தெரியலை.
இப்போ காசியில் குளித்தா உமோச்சனம் பிறவி நிற்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு நினப்பு இருக்குது. அப்போ அந்த காசி புனர் எங்கே இருந்ததுன்னா மேலாம் காசி புனர். நான் வந்து உனக்கு அருள் அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய காசி புனரை சொல்வேன். காசி புனர் தனியில் மூழ்கினை கரையேறினேன். இது பிறவியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய கரை. அரண் குழுவாகிய சபை மேவினை மனமே. நீ எங்கே போய் பார்க்க அப்படின்னா அரண் வீற்றிருக்கக்கூடிய சபையில் போய் நீ மேலேறிட்ட. அப்போ உன்னுடைய நீ இருக்கக்கூடிய இடம் வந்து எம்பெருமான் கொலுவீற்று இருக்கக்கூடிய இடத்த போய் நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே அனுபவத்தை திருவாசகத்தில் மணிவாசக பெருந்தகை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருத்தரும் அதாவது அருப்பரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடிக்கினேன். ஏன்னா யோக பயிற்சி மூலமாக இந்த யோக கண்ணலை எழுப்பினேன். அப்படி எழுப்பும்போது அருப்பெரும் அந்த அருள் தீ வந்தது எனக்கு. இந்த புறத்தே வரக்கூடிய தீ இல்லை இது. இது சோமசூரிய அக்னி மண்டலங்களை நான் ஒருங்கிணைத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தீ. இந்த தீ மூலமாக அருப்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினேன். யாரெல்லாம் வரல? காமமரல, கோபமரல, மோகமரல, இது இவைகள் இவர்களுக்கு உற்ற உறவான பெயர்கள் வரல, எனக்கு எதுவுமே வரல. எனக்கு வந்தது இது என்னாச்சு? இந்த பெருந்தீ, இது அருப்பெரும் தீயின் அடிக்குடில் ஒருத்தர், இது இவர்கள் இவர்களுக்கு உற்ற உறவான பெயர்களெல்லாம் அது பொசிக்கிருச்சு அந்த அருள்தி வந்து. அப்போ தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கா, என் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எனக்கு எப்படி கண்ணுக்கு தென்படுதோ ஸ்பரிசத்துக்கு புலப்படுதோ அது மாதிரி என்னுடைய உணர்விற்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் என்னை நான் புலப்படக்கூடிய அளவுக்கு அந்த அருள் அனுபவம் இருந்தது. சொல்லுவது அறியேன் வாலிய முறையோ தரியேன் ஆயேன் தான் எனச் செய்தது தெரியேன் ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் உள்ளகிறேன். நான் அந்த காசிப்புனலில் நான் நீராடின பாருங்கள் அந்த தீர்த்தத்தை அள்ளி குடிப்போமா அப்படின்னு பார்க்குறேன். அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கும் வல்லகிறேன் குடிச்சு பார்க்குறேன் விழுங்கி பார்க்குறேன். எனக்கு எந்த வகையில் அது திருப்தி ஏற்படலை. ஓ இவ்வளோ பெரிய நிலை இருக்கும்போது நான் இவ்வளோ காலமே நான் எதை நம்பி எப்படிலாம் வாழ்ந்துட்டேன் பத்தியா, இந்த அருள் அனுபவத்தை பெறாமல் நான் முயற்சி இல்லாமல் நான் வீணாக போயிட்டேன் பத்தியா, அது மாதிரி அவரை நினச்சி பார்த்து இதை எப்படியாவது நீங்களும் பெற்றுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் வல்லகிறேன் செழுந்தன் பார்க்கடல் திரை பொறிவித்து. இவர் காசிப்புனல்னு சொல்கிறாரு, அவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. செழுந்தன் பார்க்கடல் திரை பொறிவித்து உவாக்கடல் நல்லி நீர் உள் அகம் ததும்ப. இது வந்து எங்கேயோ புறத்தே காணக்கூடியது அல்ல, இது உள் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு நாடி நரம்புகள்லையும் அப்படியே அதிர்வடைய செய்யக்கூடிய அகம் தழும்பி வழியக்கூடிய ஒரு அருள் அனுபவம் இது. உள்ளகம் ததும்ப மாக்கிறந்த அமுதம் மயிர்கால் ஓரும் தேக்கிடச் செய்தனன். அமுதத்தை என்னுடைய ரோமகோபம் முழுவதும் தேக்கும்படியான அந்த காசிப்புனல் ஆடியபோது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா என்னுடைய உடல் அசுத்தங்கள் எல்லாம் மறைந்து நான் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படி முத்தேக சித்தி பெற்றேன். கொடியேன் ஊந்தலை குறைந்ததொரும் நாயுடல் அகத்தே குரம்பே கொண்டு இந்த இதுவரைக்கும் ஊந்தலைக்கும் சரீரமாக இருந்தது. காசிப்புனலில் நீராடிய போது இது வந்து இன்பத் தேன்களைக்கும் சரீரமாக அது மாறுது. கொடியே நூண்களை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தை குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான அமுதத்தாரைகள் எப்பு துளைதரும் ஏற்றின. உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உருச்செய்தம். இந்த உருக்கம் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. அனைத்து உயிர்களும் நேசிக்கக்கூடிய உருக்கம், எந்த உயிர்களுடைய குற்றத்தையும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பெருந்தன்மை, இது எல்லாமே உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்தாங்க என கல்லூர் ஆக்க அமைத்தனன். ஒல்லிய கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை. இந்த கரும்பு சாப்பிட்ட யானை வந்து ஒன்னல் கனிதேர் களிரன கடைமுறை. கரும்பு சாப்பிட்ட யானை அப்படியே ஒரு மதர்ப்புல அப்படி நடந்து போகும், ஏன்னா அதுக்கு கரும்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஞானக்கரும்பை உண்ட நான் வந்து கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். கருணை வான் தேன் கலக்க அருளுடு பராமுது ஆக்கினன் பிரம்மன்மாலாரியா பெற்றியோனே. திருவாசகத்தில் மணிவாசக பெருந்தகை திருவண்ட பகுதி அப்படிங்கக்கூடியதில் தன்னுடைய ஞான அனுபவத்தின் மூலமாக இந்த உடல் அடைந்த வேதித்தலை பற்றி முழுமையாக சொல்கிறார். இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருவாசகத்துக்குள்ளே போய் இந்த யோக அனுபவம் எப்படி இருந்தது, அதன் மூலமாக என்ன வேதித்தல் இந்த உடல் பெற்றது, அதன் மூலமாக என்ன ஞானத்தை பெற்றது அப்படிங்கிறத திருவாசகத்தில் போய் நீங்கள் திருவண்ட பகுதியை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் அதில் யூடியூப்பில் இருக்குது. இப்போ ஞானத்தாளி செய்யலை இந்த அருள் அனுபவத்தை இது மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே நான் மூணு நாள் நிகழ்ச்சி அன்றைக்கி மூணாவது நாள் நிகழ்ச்சியாக நம்ம கொண்டாந்துருக்குறோம்.
முதல் நாள் நிகழ்ச்சியில் சுழிமுனை நுனி கண்டபின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் தாள் அனுபவம்னு சொல்லியிருக்கிறார். மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் நாசி நுனியை நாட்டம் இரண்டும் வைத்தால் கண்ணில் பெறக்கூடிய ஞான அனுபவம் எப்படி அமுதூரித்து திக்கும் அப்படிங்கக்கூடியது மூணாவது பாடலில் சொல்லியிருக்கிறார். திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதிய மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய ஞானத்தாளி செயலிருந்து பார்க்கலாம்.